जय जय शंकर शंकर हर हर शंकर। அன்னைக்கு சாமிநாதன் சொன்ன மாதிரி ஸ்ரத்தையா பிராக்டிஸ் பண்ண, அப்புறம் தமிழ் நல்லா எழுத படிக்க வரும். என்னமா காமாட்சி, பூ தொடுத்து முடிச்சிட்டியா? ஆ, இப்பெல்லாம் யார் மாத்துல உட்காந்து பூ தொடுக்குறா? எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு விலையா இருந்தாலும் கடையிலேயே முழை கணக்குல வாங்கிடுறா. யாருக்கும் இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது இல்ல. குழந்தைளா, शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर न कर्मणा न प्रजया धनेन त्यागेनैके अमृतत्वमानशुः परेण नाकं निहितं गुहायां विभ्राजते यद्यतयो विशन्ति वेदांत विज्ञान सुनिश्चितार्था सन्यास योगाद्यतय शुद्ध सत्वा हे ब्रह्म लोके तु परांत काले परामृतात् परिमुच्यन्ति सर्वे लक्रम विपापम परमेश्व भूतम यत्पुंडरीकम प्रमद्य सगस्तम तत्रापि दक्रम गगनम विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यम् यो वेदादोत्तर प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यपरस महेश्वरः। தாத்தா, இப்போ நீங்க சொன்ன மந்திரம் என்ன? இதுக்கு பூர்ண கும்ப மந்திரம்னு பேரு. பூர்ண கும்ப மந்திரம் உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, இந்த விவிஐபி எல்லாம் வந்தா ரெட் கார்பெட்ல வெல்கம் பண்ணுவா பாரு, அது மாதிரி தான் இதுவும். பார்க்க போனா வேத சாஸ்திரத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய பயனுள்ள போதனைகளும் இருக்கு, செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களும் விரிவா கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு. சம்ஸ்காரங்கள்னா ரிச்சுவல்ஸ். சிலது டெய்லி பண்ண வேண்டியது, சிலது குறிப்பிட்ட காலகட்டத்தில் பண்ண வேண்டியது, இன்னும் சிலது வாழ்நாளில் ஒரு தடவையாவது பண்ண வேண்டியது. இந்த 40 சம்ஸ்காரங்கள் என்னென்ன அப்படின்னா, கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தோ நயனம், ஜாத கர்ம, நாமகரணம், அன்னப்பிராஷனம், சௌளம், உபநயனம். வேத விரதங்கள் என்னென்ன? பிராஜாபத்திய விரதம், சௌமிய விரதம், ஆக்னேய விரதம், வைஸ்வதேவ விரதம், விரத சமாவர்த்தனம், விவாக. பஞ்ச யஜ்யங்கள் என்னென்ன? தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம். சப்த பாக யஜ்யங்கள் என்னென்ன? அஷ்டக, பார்வண, ஸ்ராத்தம், ஸ்ராவணி, ஆக்ரஹாயணி, சைத்ரி, ஆஷ்வயுஜி. சப்த ஹவிர் யஜ்யங்கள் என்னென்ன? அக்னயாதேயம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ண மாசம், ஆக்ரயணம், சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சௌத்ராமணி. சப்த சோம யஜ்யங்கள் என்னென்ன? அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், உக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம். வாடா கணபதி, ரொம்ப நாளையே காத்துட்டு இருக்கியோ. இந்த சம்ஸ்காரங்களை பத்தி எதை எழுதிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி?
உத்தரவு பெரியவா. பொதுவா சம்ஸ்காரம் அப்படின்னா சம் நன்றாக காரம் ஆக்குவது, ஒன்றை நன்றாக ஆக்குவதே சம்ஸ்காரம். சோ சம்ஸ்காரம்னா ஒரு பொருளை நன்றாக ஆக்குவதுன்னு மீனிங் ஆயிடுது இல்லையா? இது பொதுவான அர்த்தம். இது மாதிரி ஜீவாத்மாவான நம்ம எல்லாரையும் நன்னா மாத்தி, அதாவது எலிஜிபிள் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்து அந்த பரமாத்மாவோட சேர்றதுக்கு தகுதி உள்ளவாளை மாத்திக்க சில அனுஷ்டானங்களை கட்டாயம் கடைப்பிடிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த அனுஷ்டானங்கள் என்னன்னு 40 சம்ஸ்காரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த லோகத்துல பிறந்துட்டாலே ஜீவன்களுக்கு சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரும். சிலருக்கு அதிகப்படியான துக்கமும் இன்னும் சில பேருக்கு அதீதமான சந்தோஷ அனுபவிப்பும் இருக்கக்கூடும். இதுக்கு காரணம் ஒருத்தரோட கர்மா மற்றும் அவன் குணங்களின் சுபாவத்தை கொண்டு இந்த ஜீவனை பிற லோகங்களுக்கு எடுத்துன்னு போய் விட்டுடும். பகவான் கிட்ட போய் இரு, பகவான் கிட்ட போய் சேர்றதுக்கு உண்டான டைரக்ட் லிங்க் கட் ஆயிடும். இதுல இன்னொன்னு இருக்கு, கர்மான்னு வரும்போது அத புண்ணிய பூமியில தான் செய்யணும். அப்படித்தானே எழுதியிருக்க பெரியவா? இல்லடா, இது எப்போ சொன்னதுதான், ஆனா சரியா சொன்னேன்னான்னு இப்போ சரி பார்த்துட்டேன். பெரியவா, நீங்க என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் சரியா தான் இருக்கும். இந்த ஜீவாத்மாவை சுத்தி பண்றதுக்கு 40 சம்ஸ்காரங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அத இப்ப கடைப்பிடிக்க முடியலனாலும் தேவைப்படும் நினைக்கிறவாளுக்கோசரம் சொல்லியே ஆகணும். இத முறையா சாஸ்திரங்களை நன்னா அறிஞ்சவா வகைப்படுத்தி வச்சிருக்கா. இத ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஜனன கால ஆரம்பத்திலிருந்து வழக்கமா வச்சிருக்கா. ஆரம்பத்துல கர்ப்பதானம், பும்சுவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகர்ணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம் ஆக 8. குருகுலவாசத்துல பிரம்மச்சாரி செய்ய வேண்டிய பிரஜாபத்தியம் முதலிய 4 வேத விரதங்கள், அதுக்கப்புறம் ஸ்நானம், விவாகம், கிரகஸ்தானத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய 5 நித்திய கர்மாக்களாகிய பஞ்சமகா யஜ்யங்கள். ஆக இப்ப 19 கணக்குல வந்துடுதா? இதோட கிரகஸ்தன் செய்ய வேண்டிய யஜ்யங்களான பாக யஜ்யம் 7, அவிர் யஜ்யம் 7, 7 சோம யஜ்யங்கள், ஆக யஜ்யங்கள் 21 ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா, அதாவது முன்னாடி சொன்ன 19, இப்ப சொன்ன 3 யஜ்ய வகைகளையும் சேர்த்து டோட்டலா 40 சம்ஸ்காரங்கள் ஆயிடுதா? இந்த யஜ்ய சம்ஸ்காரங்கள் ஒவ்வொன்றத்துக்குள்ளயும் நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. இதை இன்னும் சுருக்கி சொன்னா, இந்த 40 சம்ஸ்காரங்கள்லயும் நித்தியம் செய்ய வேண்டியதுன்னு உபாசனம், அக்னிகோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆயுட்காலத்துல ஒரு தடையாவது பண்ணி ஆகணும்னு சிலது இருக்கு. இதுல கிரகஸ்தன் பண்ண வேண்டிய முக்கியமான பஞ்சமகா யஜ்யங்கள்னு சொல்லக்கூடிய 5 சம்ஸ்காரங்கள் இருக்கு. மந்திரங்கள் எதுவும் இல்லாம வெறுமன செய்யப்படுற காரியங்களை விட மந்திரங்களை சொல்லி செய்யறது தான் அதிக நன்மையை தரும். இப்படி மந்திரபூர்வமா பண்ற காரியங்கள் தான் சம்ஸ்காரங்கள் ஆயிடுறது. இதுல கிரகஸ்தன் செய்ய வேண்டிய பஞ்சமகா யஜ்யத்துல பொதுநல சேவை, அதாவது சோசியல் சர்வீஸும் மந்திரபூர்வ சம்ஸ்காரம்னு சொல்லியிருக்கு. பஞ்சமகா யஜ்யங்களான பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம், இப்படின்னு 5 யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அத்தியனம் பண்றது, அதாவது வேதம் ஓதுறதுக்கு பேரு பிரம்ம யஜ்யம், யாகம், பூஜை இதெல்லாம் செய்யறது வேத யஜ்யம், தர்ப்பணம் பண்றது பிதுர் யஜ்யம், விருந்தோமல் சொல்றோமே, அதாவது நம்மளை தேடி வந்தவாளை உபசரிக்கிறதுக்கு மனுஷ யஜ்யம்னு பேரு. ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் ஆகாரம் ப்ரொவைட் பண்றது, அதாவது உணவளிக்கிறது பூத யஜ்யம். இப்படி 5 வகையான பஞ்ச சம்ஸ்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை அனுசரிக்கவும் பழகிக்கணும். இந்த சம்ஸ்காரங்களுக்கும் சத்வ குணங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு.
கதைகள் புராணங்கள் இதெல்லாம் கேட்கும் போதும் படிக்கும் போதும் அதுல வர ஹீரோவா அதாவது உத்தம புருஷர்களா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இல்லையா அதை யதார்த்தமா அடையறதுக்கு இந்த சம்ஸ்காரங்கள் சகாயமா இருக்கு அப்படிப்பட்ட அசத்தியான அஷ்ட அதாவது எட்டு குணங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு அவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாருது வாஸ்தவம் பெரியவா நான் அப்படிதான் எழுதியிருக்கேன் முதலாவது தயை அதாவது எல்லா உயிரினங்களிடத்தும் இறக்கம் அன்பு காட்டுறது இது அஸ்திவாரம் மாதிரி சாந்தி அப்படின்னா பொறுத்துக்கிறது நமக்கு வியாதி விபத்து தாரித்திரம் இதனால ஏற்படுற கஷ்டத்தை பொறுத்துக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொன்று நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கிற போது அவரையும் மன்னிச்சு அன்பை காட்டி பொறுமையை கடைப்பிடிக்கிறது இது ரெண்டும் சாந்தியை குறிக்கும் மூணாவதா அனசூயை அதாவது நம்மளோட வேற ஒருத்தன் நல்ல நிலைமையில் இருந்தா அவனை பார்த்து வைத்தறிச்சல் படக்கூடாது அவன் நம்மளை காட்டிலும் யோகியதா அம்சம் இல்லாதவனா இருந்தா கூட நமக்கு மேல் ஸ்தானத்தில் போயிட்டானேன்னு பொறாமப்படக்கூடாது பூர்வ ஜென்மத்தில் நம்மளோட புண்ணியம் பண்ணியிருப்பான் அதனால தான் பகவான் அவனை வசதி வச்சிருக்காருன்னு மனசை பக்குவப்படுத்திக்கணும் தெரியவா எப்பவோ உபதேசம் பண்ணத எப்படி அக்ஷரம் பிசகாம இப்பவும் சொல்றல் அதுதான்டா எனக்கும் புரியல சரி நீ மேற்கொண்டு படி நாலாவது சௌச்சம் சௌச்சம்ங்கிறது சுச்சிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது சுச்சி அப்படின்னா சுத்தம் ஸ்ஞானம் மடிவஸ்திரம் ஆகார நிர்ணயம் இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் எல்லாம் சௌச்சங்கிறதுல வரும் சுத்தம் சுகம் தரும் சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சாமானியர்கள் சொல்லுவா வெளியில நல்லா சுத்தமா இருக்கவாளை பார்த்தாலே நம்மளோட மனசுக்கும் சுத்தமா இருக்கு அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சௌச்சம் அனாயாசம் அப்படிங்கிறது ஆத்ம குணங்கள்ல அடுத்ததா வருது அவன் எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாளே அதான் அனாயாசம் எதையுமே கஷ்டப்பட்டு செய்யாம நிம்மதியா லேசா செய்யணும் இங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது மனசால சிரமப்படாம இருக்கிறது அதைத்தான் குறிக்கும் எந்த விக்னம் வந்தாலும் மனசை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது எல்லாம் பகவான் திட்டப்படி தான் நடக்கிறது அப்படின்னு மனசுல பாரம் இல்லாம இருக்கணும் அதுதான் அனாயாசம் ஆறாவது மங்களம் மங்களம் அப்படின்னா மங்களம் தான் ஆனந்தமா அதிலேயே ஒரு கம்பீரத்தோட ஒரு தூய்மையோட ஆனந்தமா இருக்கிறது தான் மங்களம் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துண்டோ மூக்க சிந்தி போட்டுண்டோ இல்லாம ஆஹா அப்படின்னு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் லோகத்துக்கு நாம செய்யற பெரிய ஒத்தாசை பெரிய தொண்டு பணத்தை வாரி கொடுக்கறத விட வேற சர்வீசஸ் பண்றத விட நாம போற இடம்லாம் நம்மளோட மங்களத்தாலேயே ஆனந்தத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறது தான் மத்தவாளுக்கு நம்ம செய்யற பெரிய தொண்டு போற இடம்லாம் நாமே ஒரு லைட்டா தீபம் மாதிரி ஒரு ஒளிய ஆனந்தத்தை கொடுக்கறது தான் மங்களம் ஏழாவது அகார்பண்யம் கஞ்சத்தனமா லோபியா இல்லாம தான தர்மங்கள் செய்யறதுல ஈடுபட்டிக்கிறது அது மட்டும் இல்லாம தீரனா நல்ல உற்சாக புருஷனா மனசியா இருக்கிறது தான் அகார்பண்யம் அஸ்பரூகா அப்படிங்கிறது அஷ்டகுணங்கள்ல கடைசி ஸ்பரூகான்னா பற்று வச்சுக்கிறது அஸ்பரூகான்னா பற்றின்மை ஆசையின்மை எல்லா விதமான அனர்த்த பரம்பரைக்கும் அதாவது தேவையில்லாத கஷ்டங்களுக்கு அணிவேரா இருக்கிறது ஆசைதான் ஆனா அது அடியோட வெட்டுறதுதான் ரொம்பவும் அசாத்தியமா இருக்கு சம்ஸ்காரங்களை பண்ணி அதோட அஷ்டகுணங்களையும் சேர்த்து சேர்த்து அபியாசம் பண்ணிட்டு போகும்போது கடைசியில இந்த ஆசையின்மை பற்றின்மை அதான் அஸ்மரூகா அனுபவ ரீதியா பூர்த்தி ஆகிறது இத பத்தி திருமூலர் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈஸ்வரனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் அப்படிங்கிறார் பகவானோட இருந்தாலும் அவன் மேல் அன்பு வை பக்தி வை ஆனா வேற ஆசை வேண்டான்னு
பொருள் வருது இல்லையா, இதே மாதிரி இன்னொரு கருத்தையும் வள்ளுவரும் சொல்லியிருக்கார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த அப்ருஹா குணம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் நல்வினை தீவினை ரெண்டும் விலகி ஈஸ்வர பிராப்தி கிடைக்கும். இப்படி இந்த எட்டு குணங்களையும் வளர்த்துண்டு அபியாசம் பண்ணிண்டு சாஸ்திரங்கள் சொன்ன சம்ஸ்காரங்களை கடைப்பிடிச்சு எல்லா ஜீவாத்மாவும் பரமாத்மாவோட ஐக்கியமாகணும்னு உத்தேசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நாராயண நாராயண நாராயண. நேற்றுக்கு நீ கொடுத்தேன்னு சொல்லி ஒருத்தர் ஆற்றுக்கு நேரிலேயே வந்து கொடுத்துட்டு போனார். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ கொடுத்திய அந்த குஞ்சியை பார்த்த நம்ம மாட்டில் பெரிய படம் இருக்கோ இல்லையோ அவருடைய சிரசுக்கு மேலே வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமாக இருக்குப்பா. தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் நடராஜருக்குன்னு ஒரு கோவில் இருக்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் சத்தாராங்கிற இடத்துல இருக்கிற நடராஜர் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆமாம் குழந்தைகளா, அந்த கோவிலோட மகத்துவம் என்னன்னா மகாபிரிவா சதாராலேயே இருந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைப்பிலேயே அமைக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டார். சொல்லுவா இல்லையா, நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு. சில விஷயங்கள் நடக்கிறத பார்க்கறச்சே இது எதனால நடக்கிறது, ஏன் நடக்கிறதுன்னு நம்மளால அனுமானிக்கவோ இல்லை ப்ரெடிக்ட் பண்ணவோ முடியறதில்ல. ஜெய ஜெய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா.